ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை க்ரீமியான பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்துக்கலாம். இது அன்சால்டட் பட்டர். இப்போ பட்டர் வந்து சேர்த்தாச்சு, நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துப்போம். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பட்டரை செய்ய தான் செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பட்டர் பாதி ஆயில் பாதி சேர்க்குறேன். இப்போ இந்த பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். நான் பட்டரை சேர்க்கறனால டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். பட்டர் உருகிடுச்சு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். இந்த மாதிரி மசாலா வந்து டைரெக்டாக பட்டர்லேயோ எண்ணெயிலையும் சேர்த்து வதக்கும் போது வாசம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு 100 கிராம் போல் பன்னீர் வந்து எடுத்துருக்குறேன், அதை வந்து சேர்த்துருவோம். பன்னீர் சேர்த்தாச்சு, ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துட்டு ரொம்ப வந்து கிண்டக்கூடாது, உடைய ஆரம்பிச்சிடும், ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. அதே போல் பன்னீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்டாக லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மசாலா வந்து பன்னீரோட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுப்போம். இப்போ வந்து பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி செய்யறதுனால பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவி நல்லா வாசமாக வந்திருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து கிரேவி வந்து செய்கிறேன், நான் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பன்னீரோட அளவுகளை கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பன்னீர் எண்ணெயில் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பன்னீரை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணும் போது அடிகனமான பாத்திரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி செய்யும் போது தான் பன்னீர் வந்து ஒட்டாமல் இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து ஒட்டி பிடிக்கும். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால கரண்டில் எடுக்க வரல, நான் வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன். இப்போ எல்லா பன்னீருமே எடுத்தாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும், ஃபைனலாக சேர்த்துப்போம். அதே கடாயில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துப்போம். இப்போ பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பிரியாணியிலே இந்த மாதிரி சின்னதாக வந்து பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துப்போம். 3 கிராம்பு, 2 ஏலக்காய். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம், நல்லா பொரிஞ்சு வந்து வரட்டும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ வெங்காயம் டக்குன்னு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே வந்து பன்னீர் வந்து போடும் போது உப்பு வந்து சேர்த்துருக்குறோம், அப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போது ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போயிடுச்சு. மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுவோம். மசாலா பொருட்கள்லையும் பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வந்து வச்சுருக்கிறேன், அது இது கூடவே சேர்த்துப்போம். தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறனால கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம்.
இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த வெங்காயம் அந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டோடையும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்தளவுக்கு ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம். தக்காளி எல்லாமே நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வரட்டும். இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துப்போம். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை இது கூடவே சேர்த்துப்போம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்தளவுக்கு நம்ம அரைச்சி வந்து எடுத்துட்டோம். நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்தளவுக்கு நல்லா வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பன்னீர், இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பன்னீரையும் தயிரையும் இதில் வந்து சேர்த்துப்போம். இந்த மாதிரி செய்யறதுனால கிரேவி நல்லா சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்து இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம். நான் வந்து கிரேவியை வந்து கொஞ்சமாக செய்கிறனால தான் இந்த பன்னீர் அரைக்கும் போதும் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துருக்குறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கிரேவி எவ்வளோ செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பன்னீரோட அளவுகளை கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போவுமே பாருங்கள் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக வந்து தண்ணி வந்து சேர்த்துப்போம். நம்ம வந்து கிரேவி மாதிரி வைக்கிறனால தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதி மட்டும் வரும். இப்போ ஒரு கொதி மட்டும் வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதை வந்து சேர்த்துருவோம். பன்னீரை வந்து சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால உடஞ்சிரும், நல்லா இருக்காது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருப்போம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெயும் பட்டரும் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல க்ரீமியான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் நம்ம செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இந்த பன்னீர் கிரேவி. நான் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருக்கோம். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.